ஒரு சேஞ்சுக்காக நம்ம ஃப்ரெண்டோட பைக்கு தண்டர்பர்ட் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஐட்டம் வந்து மிஸ் ஆகுது அது எங்க மரம் ஹாய் பையா கைசே வணக்கம் இன்டர்நெட் இது உங்கள் ஜிம் யூனிஃபார்ம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட் ஸோ இன்னைக்கு டே 4 ஜூலை 20th சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் நேற்று என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு உங்களுக்கு நான் ஷெடியூல் என்னன்னு சொல்கிறேன் நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனந்தபூரில் ஸ்டார்ட் பண்ணி ஹைதராபாத் பிளான் பண்ணி ஹைதராபாத் வந்தாச்சு ஹைதராபாத்தில் ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிராஃபிக்கு ஸோ யாராவது நீங்கள் ஹைதராபாத் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே என்ன தலைவலி அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் வே இருக்குது ஹைவே இருக்குது பட் ரீசெண்டாக ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியனாக இருக்கலாம் வேறு மூணு பேர் வந்து ஹை ஸ்பீடில் போய் ரேஸ் பண்ணி அந்த ஹைவேல வந்து ஆக்சிடென்ட் ஆகி டெத் ஆனதுனால அந்த ஹைவேவை டூ வீலருக்கு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க ஸோ நம்மளை மாதிரி டூ வீலரில் வர்றவங்க சிட்டிக்குள்ளே தான் வரணும் சிட்டிக்கு குறைஞ்சபட்சம் 2-3 மணி நேரம் ஆகுது இது வந்து நான் சொல்கிறது டே டைமில் ஸோ நீங்கள் யாராவது ஹைதராபாத்தை கிராஸ் பண்ணி தான் போகிறீங்க ட்ரிப்பாக இருக்கட்டும் இல்லை பர்சனலாக இருக்கட்டும் பைக்கில் போகிறதா இருந்தால் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே வந்து சிட்டிக்குள்ளே கிராஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த 2.5 மணி நேரங்கிறது மேபி ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம் பட் வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதுதான் நேற்று இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத்லேருந்து நம்ம தள்ளி ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வந்துடும் சிட்டிலேருந்து அவுட்டர் வந்தாச்சு இங்கேருந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சாகர் பிளான் பண்ணியிருக்கோம் சாகர் வந்து 760 கிலோமீட்டர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் அது வந்து ஒரு 350-340 அந்த ரேஞ்ச் வரும் ஸோ இங்கே தான் நம்ம போக போகிறோம் என்ன அப்படின்னா சாகரை வந்து இன்றைக்கி முடிஞ்சளவு மேக்ஸிமம் நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறோம் பட் நேற்று நடந்த இந்த மழை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது மேபி அட்லீஸ்ட் ஒரு 500 நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் என்னெல்லாம் நடந்தது எப்படிலாம் போனோம் எங்கே சாப்பிட்டோம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருந்தது அப்படின்ட்டு ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி மற்ற லடாக் ட்ரிப்பையும் நீங்கள் பார்த்துருங்க ப்ரிப்ரேஷன்லேயும் பார்க்கலாம்னா ப்ரிப்ரேஷன் பாருங்கள் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் நம்ம கேரி பண்ணோம் அப்புறம் வந்து ஃபஸ்ட் டே எப்படி போச்சு செகண்ட் டே எப்படி ஆச்சு அந்த ஆக்சிடென்ட் என்ன ஆச்சு அப்படிங்கலாம் சொல்லியிருப்பேன் நம்ம கூட இருந்த ஒரு ரைடர் வந்து 5 பேரில் ஒரு ரைடர் வந்து ஜாயின்ட் ஆகலை அதை வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ ஓகேங்க ஸோ வீடியோ நம்ம வந்து இதை இன்ட்ரோ நம்ம எண்ட் பண்ணிவிட்டு ரைடிங் போயிடலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணுங்கள் அப்புறம் ரைடர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ரைடர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கணும்னா நம்ம சேனல் லிங்க்கை மறந்துடாமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டே டியூன் 873 இப்போ தெலுங்கானா ஹைதராபாத்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு வெளியே போகிறோம் ஓகே பையா நெக்ஸ்ட்டு நாக்பூருக்கு அப்புறம் சாகர் எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுதோ இன்றைக்கி கவர் பண்ணலாம் என்ன ப்ரோ மேப் போட்டாச்சா எவ்வளோ கிலோமீட்டரில் சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் ஹோட்டலில் சாப்பிட்லாம் போடுங்க போடுங்க நம்மளோட டே 2 ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஐட்டம் வந்து மிஸ் ஆகுது அது எங்கே போச்சு எப்படி போச்சுன்னு தெரில நம்ம சாம்சங் S10+ ஃபாஸ்ட் சார்ஜர் அதை நீங்கள் வாங்கணுன்னா குறைஞ்சபட்சம் 2,300 ரூபாய் வரும் அந்த கேபிள் இருக்குது அந்த அடாப்டர் வந்து மிஸ்ஸிங்கு காலையிலேருந்து ஒரு நிம்மதியாக போச்சுனே சொல்லலாம் பேக்கை வந்து தேடின பேக்கே வந்து மறுபடியும் மனசு இல்லாமல் 3 வாட்டி தெரியாச்சு அப்படியே கிடைக்குமானு இது வரைக்கும் கிடைக்கல ஹோட்டலுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாச்சு ஆந்திராவில் அவங்களும் வந்து இல்லை செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பைக் சார்ஜரும் இதே தான் நம்பிட்டு போயிட்டுருக்கிறேன் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் ஸோ நம்மகிட்ட இருந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் டக்குன்னு ஆகிடும் குயிக் ஆகிடும் ஸோ அந்த ஆப்ஷன் இல்லைங்கிறது கஷ்டமாக இருக்குது லெட்ஸ் டு வாட் டு டூ என்னாச்சு இந்த ட்ரிப்பிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி டே 4 மார்னிங் ஒரு 9:00 10:30 ஸோ எப்பயுமே 10:30 சொல்கிற காரணம் என்னென்னா நம்ம பைக்கை பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லை கிளாக்கு பார்க்க முடியாது ட்ரிப்பு பார்க்க முடியாது ஃபோனும் வந்து நான் இப்போ வைக்கலை சார்ஜ் ஏறிட்டு இருக்க உள்ள வாட்சும் கட்டுறதில்ல ஏன்னா க்ளவுஸ் ஃபுல்லாக க்ளவுஸும் அந்த ரைடிங் ஜாக்கெட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணிடுது ஸோ வாங்க சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம மகாராஷ்டிரா ஹைவேயில் இருக்கிறோம் ஹோட்டல் பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்குது பட் சின்ன ஹோட்டல்லையும் ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருக்கிறதுனால இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எங்கங்க அவரு
ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு காட்டலான்னு தோணுச்சுங்க. நம்ம ஊர் பொறுத்தல, அதாவது தமிழ்நாடு பொறுத்தல, அந்த தாபா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப கம்மி. எனக்கே சின்ன வயசில் தாபானா என்னென்னு தெரியாது. ஹோட்டல் தெரியும், ஹோட்டல் கடனாக தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், தாபாங்கிறது எப்படி அப்படின்னா, அந்த ரோட்டு ஓரத்தில் மோஸ்ட்லி கடை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிளான செட்டப்பாக தான் இருக்கும். இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாங் ரைடு போகிறாங்க பார்த்தீங்களா, முக்கியமாக அந்த லாரி டிரைவர்ஸ், ட்ரக்கு, காரு, கார்லாம் வந்து சாப்பிட்றாங்களான்னு தெரில, பட் லாரி டிரைவர்ஸ்க்கு ஒரு நல்லது. நார்த் இந்தியன்ஸு, அப்புறம் வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாமே, முக்கியமாக அந்த ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு வந்து தாபா தான் வந்து ஒரு பெஸ்ட்டு ஹோட்டல்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வண்டியை பார்க் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான செட்டப்பில் வந்து சாப்பிட்றாங்க. இங்கே கட்டில் தெரியுதுங்களா, கட்டில் வந்து நடுவில் ஒரு டேபிள் மாதிரி போட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தர் கால் மடிக்கு உட்காந்துக்கிறாரு, அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நடுவில் வச்சு சாப்பிட்றாங்க. சால்ட்டு எல்லாமே இருக்குது. இது போக நைட் டைம் லாரி டிரைவர்ஸ்க்கு வந்து அவங்க லைஃப் உங்களுக்கு தெரியாதாப்பா, அவங்க ரொம்ப நைட்டு ரொம்ப லாங் டிரைவ் போயிட்டு வண்டியிலே தூங்குவாங்க. இதுக்கு இடையில போலீஸ் பிரச்சனை, இந்த பிரச்சனையில் நிம்மதியாக தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கட்டில் போட்டு அழகாக இப்படி தூங்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா தாபாலையுமே வந்து அவங்களோட கஷ்டத்தை தெரிஞ்சுட்டு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. சில தாபாவில் மட்டும் சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க தாபா, பாருங்கள் செட்டப் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு சின்னதாக ஒரு கூரை செட்டப் தான், பட் எல்லாமே எல்லாமே தேவையான ஃபெசிலிட்டி, அதாவது டயர்டாக இருக்கிறவங்களுக்கு தூங்கக்கூடிய எல்லா வகையிலையும் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு கிச்சன், அப்புறம் இங்கே கேஷியர் கவுண்டர், ரிசப்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ கட்டில் பார்த்திங்கன்னா கயர் கட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், கயர் கட்டில் மரம் ஆய்பையா கைசே. ஸோ செட்டப் செம்மையாக இருக்குது. இல்லை டயர்டாக இருந்தால் நம்மளே கூட தூங்கிடலாம். இந்த மாதிரி ஏதாவது நமக்கு தூங்குறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சேன்னா போகிற பாதையில் தூங்கலாம். என்ன ப்ரோ சாப்பிடுமா? ஒரு சேஞ்சுக்காக நம்ம ஃப்ரெண்டோட பைக்கு தண்டர்பேர்டு 2018 மாடல் BS4 ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து 30,000 கிலோமீட்டர் ஆல்ரெடி ரன் ஆகிருக்கு. ஃபீல் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆ ஓகே, சீட்டிங் சோஃபாவில் உட்காந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலு. டக் 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 சஸ்பென்ஷன்லாம் வந்து சேம் தான். நம்ம கிளாசிக்கில் என்ன ஃபீல் இருக்கோ அந்த ஃபீல் தான். ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இல்லை. என்ன ஹேண்டில் பார் மட்டும் அதை ரைட் பண்ணிட்டு இது ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஆக்வர்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் செட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வண்டிக்கு இதுக்கும் வந்து கியரில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, கொஞ்சம் அதுவே ஹார்டு, அதை விட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஷிஃப்டிங்கில். மெயின் எதுக்காக பண்ணுறதுனா, நம்ம வண்டி வந்து 80 மேலே செம்மையாக வைப்ரேஷன் ஆகுது, அந்தளவுக்கு ஒன்றும் ஃபீல் பண்ணி ஓட்ட முடியல. இதில் தான் அந்த ஃபீல் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வண்டி நான் ஓட்டி பார்க்குறது. வைப்ரேஷன் தெரியுதா? 90. வைப்ரேஷன் இருக்கு, எஸ் வைப்ரேஷன் இருக்கு, பட் கிளாசிக்கை விட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹேண்டில் பாரில் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணம் இந்த ஹேண்டில் பார் செட்டப்பாக கூட இருக்கலாம், ஆனால் ஃபுட் ரெஸ்ட்லாம் உதறி எடுக்குது. சீட்டிங் போஸ்டர் எக்ஸலண்டாக இருங்க, அப்படியே ரிலாக்ஸாக போகிற மாதிரி இருக்கு. எப்படின்னா அந்த காரில் உட்காந்துட்டு நம்ம ஸ்டீரிங் பிடிச்சா எப்படி இருக்கும் ஒரு ஃபீலு, அந்த ஃபீல் கிடைக்குது வண்டியில். மற்றபடி வைப்ரேஷன் அந்த நாய்ஸ் எல்லாம் சேம் அந்த டிபிக்கல் ராயல் என்ஃபீல்டு தான். பெரிய அளவுக்குலாம் நான் டாப் ஸ்பீடில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ஜாய் பண்ணியெல்லாம் ஓட்ட முடியாது. எல்லோரும் போகிறாங்களே அப்படிங்கிறக்காக ஒரு ப்ரெஷரில் தான் ஓட்டுற மாதிரி இருக்குது, அந்த ரிஃபைன்மெண்ட் இல்லை. தண்டர்பேர்டு இப்போ மார்க்கெட்டில் இல்லை, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட பெஸ்ட்டு பைக்கு தான் மெட்டியூர். வேறு மாதிரி நம்ம ரைட் ரிவ்யூலேயே லாஸ்ட் டைம் சொல்லியிருப்போம் அந்த பைக்கை ரிவ்யூ பண்ணும்போது. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிற தெரியல, புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில், நான் ஆட்டோமொபைல் ரிவ்யூவர் அண்ட் ஆட்டோமொபைல் ப்ரொஃபஷனல். நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா பைக்ஸ் அண்ட் கார்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணுறது தான். அதோட மைலேஜ் என்ன, அதோட டாப் ஸ்பீட் என்ன, அந்த பைக்கை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ரிவ்யூஸ் தான் ஆரம்பத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சேஞ்சுக்காக தான் லடாக் ட்ரிப்பே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். முன்னாடி போகுது நம்ம வண்டி சிங்கக்குட்டி போகிறப்பில். சிங்கக்குட்டி வயசாகிருச்சு, புது வண்டி தான், ஆனால் வயசான மாதிரி பிஹேவ் பண்ணுறாப்புல ஹைவேல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இங்கே இந்த ஃபீல் இருக்கும் ப்ரோ, பட் லடாக்கில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போவீங்க, ஏன்னா லடாக்கில் தான் இந்த பைக்கோட ரியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹைவேல பர்ஃபார்மன்ஸ் வந்து சிரிப்புலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பல்சர் 220 கூட 130 போகிறாப்புல, நமக்கு வந்து 120 வரைக்கும் ஏறுது, ஆனால் அந்த 80-90 தான் வந்து ரைட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து வண்டி ஒரு ஆட்டம் காட்டிடுது, சீக்கிரம் டயர்டாயிரும். நம்ம வண்டியை முன்னாடி விட்டு பின்னாடி பார்க்குறதே ஒரு அழகாக தாங்க இருக்குது. ஆக்சுவலாக நான் கிடையாது, நம்ம ரைடர் ரைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கோ ரைடர்.
அவர் நானும் பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இவரோட வண்டி தான் நான் ஓட்டிட்டுருக்கேன், என்னோட வண்டி அவர் ஓட்டுறாரு. அந்த ரெண்டு சேடல் பேக் போட்டு மேலே ஒரு டென்ட் வச்சு முன்னாடி டேங்க் பேக் வச்சு இந்த மாதிரி ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டு ரைட் பண்ணும்போது வண்டி பார்க்குற கெத்தாக இருக்குல்ல. ரோடு அப்பியரன்ஸ் தாங்க ராயல் என்ஃபீல்டுக்கு வேறு லெவலு. பார்க்குறவங்க என்ன தான் நாலு வண்டி போனாலும் நம்ம வண்டியை மட்டும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அதுதான் ராயல் என்ஃபீல்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டு வேஸ்டி சட்டை போட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ் போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப கௌரவமாக தான் இருக்கும், நம்மளை பார்க்குறவங்களும் செம்மையாக பார்ப்பாங்க. ஆனால் ஃபோட்டோவுக்கு தான் தெரியும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு பப்ளிக் பிளேஸில் சாஞ்சி நிற்கவும் முடியாது, ஒரு தரையில் உட்காரவும் முடியாது. அந்த மாதிரி தான் ராயல் என்ஃபீல்டு பார்க்குறதுக்கெலாம் நல்லா கௌரவமாக இருக்கும். ஆனால் ஹைவேன்னு வந்துட்டால் ஸ்பீடு ஓட்டவும் முடியாது, நம்ம கூட வர ரைடர்ஸோட சேர்ந்து போகவும் முடியாது. அப்படியே போகணும்னு நினச்சாச்சுன்னா தட 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 தடன்னு ஆடி எடுத்துரும். ஸோ இதுக்கு மேலே பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து ராயல் என்ஃபீல்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். அதை பார்த்து நானும் உங்கள் ஒப்பீனியனுங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாடு மே 103. அடுத்தது ஏ காம் கரோ பையா 873 அண்ணா 5873 5873 5000 அழகழகா முஷ்கில் போலீஸ் ஏதோ அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஆரம்பத்தில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆக்சிடென்ட் மாதிரி தெரிஞ்சது. பக்கத்தில் வந்தாலும் தெரியுது ஒரு மூணு நாலு பைக்கு ரெண்டு காரை பிடிச்சி நிப்பாட்டி என்கொயரி போட்டுட்ருக்காங்க. எதுக்குன்னு தெரில, மாஸ்க்குக்கா இல்லை வேறு எதுன்னு தெரில. நம்ம மாஸ்க்கு ஆரம்பத்தில் போட்டதுக்கப்புறம் போடவே இல்லை. இவ்வளோ லாங் ஜேர்னி போகும்போது மாஸ்க் போட்டுட்டு கீழே மேலே இறங்கிக்கிட்டு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. ஸோ மாஸ்க்கை கழட்டியாச்சு. ஹைவேல யாரும் பிடிக்க மாட்டேன்றாங்க இந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து நம்பர் பிளேட்டெல்லாம் பார்த்தோம்னா ஓகே ஆள் லோக்கலில் போ அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அதுக்கு மேலே பிடிச்சாங்கன்னா அவர் என்ன பண்ணுறது, பேசி ஐயா சாமி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச அறவரை ஹிந்தியில் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதான். ஆனால் ஒரு விஷயம், இது வரைக்கும் மீட் பண்ண எல்லா போலீஸ்காரங்கிட்டையும் எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் லடாக் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஓ லடாக்கா பைக்லேயேவா, யார் கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்களா ராயல் என்ஃபீல்டா, 5 பைசா தரமாட்டாங்க ப்ரோ அப்படின்னு மனசுக்கு நினச்சிட்டு நம்ம இப்போ செம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என் கைக்காக சப்போர்ட்டு போகிறேன் ஐயா, உன் கைக்காக சப்போர்ட் ஏன் ஐயா அவ்வளோ தூரம் போகிறேன் அப்படின்னு நினைக்க, ஒரு டூரு தான் ஒரு அட்வென்ச்சர் தான், ஓஹோ சரி 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 ஆல் த பெஸ்ட் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ₹107.6 தமிழ்நாடு மே 103. நீ கார்டு மே பைசாக கித்தனா தே சக்தே கித்தனா ருபீஸ் சார் பான்ச் ஆ சார் ஏடிஎம் நையே பாய் இதர் சே காஷ்மீர் ஜாரா அபி லடாக் 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 மாலுமே காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் உதர் 8 ஆ பஸ் 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 ஏ ஜீரோ மத்கோர பஸ் ரக்கோ ஜீரோ மத்கோர ரக்கோ லிக்னே கிளி படி பண்ணி
within 8 liter தானா ஏ ஏ காம் கரோ भैया 873 ஆனா 5873 5873 ले लो 5000 दे दो कैश दे देगा मैं तो ये तो अलग अलग मुश्किल है नंबर बोलो एक मिनट फोन में है एटीएम एन आर एटीएम एन आर भैया 2608 2608 ना जी 84 ஆயிடுச்சு யூஸ் பண்ணிக்கோங்க சோக்கியா நான் निकालता हूं हां ले ले 3000 ले ले भाई 3000 ओके 4 4 4 4 ओके 3000 ले ले ओके क्या बोला भाई नंबर 2608 8 liter பிடிக்கலையாங்க பிடிக்கலையாங்க என்ன தண்ணி भैया तुम बोल तुम समथिंग बोल बोल सकते हो ना ना என்ன என்ன சொல்றீங்க அப்படி அவர் என்ன இப்படி இப்படினாரு முன்னாடி நான் ஒரு சொல்றதா நான் புனியாட்ட சார் சார் சாமனே நை சார் கே 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 போல சார் ஆமா कुछ इंफॉर्मेशन चाहिए बोलो कुछ नहीं आराम से तुम ओके ओके शुक्रिया भैया थैंक यू देख लो भाई देख लो देख ओके शुक्रिया बाय भैया थैंक यू भैया ये तेलंगाना और महाराष्ट्र तेलंगाना अच्छा 900 100 अच्छा महाराष्ट्र मध्य प्रदेश महाराष्ट्र पोयदा ना वो ये तेलंगाना 100 में 100 सामने बॉर्डर आएगा आंध्र बॉर्डर